லாப்ளாஸ் ட்ரான்சோமான் போர்ட் சைட் பண்ணுறோம் லீனியாட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம் எல்லாம் ஒய் டபுள் டேஷ்க்கு ஃபார்மூலா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் போ சொல்லிட்டோம் ஸோ அதெல்லாம் நான் டேரெக்டாக சொல்லிடுறேன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா சைன் டீனா சைன் ஏ டி வரும்போது ஏ பை எஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே ஏன்றது டி ஒட் கொப்ஷன் ஒன்னுன்றதால ஒன் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் இந்த ஒய் ஆஃப் ஜீரோ ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோக்கான வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம் அது இங்கே ரெண்டுமே ஜீரோன்றதால இந்த ஒன்று ரெண்டு மூணு டம்மு ஜீரோ ஆகிடும் ரிமைனிங் எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் ப்ளஸ் டூ எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் அப்புறம் இந்த ப்ளஸ் த்ரீ எல் சாரி மைனஸ் த்ரீ எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை எஸ் கொயர் ப்ளஸ் ஒன் ஸோ எல்ஆப் ஒய் காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறது எழுதியிருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் மைனஸ் த்ரீயை ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம் மைனஸ் நைன் வரும்போது ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் வரும் ஸோ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ நமக்கு ப்ளஸ் டூ வரதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் எடுத்துருக்கு இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீனா ப்ளஸ் டூ வந்துடும் ஸோ டேரக்டாக அப்படி எழுத முடியுது எஸ்கொயருக்கு முன்னாடி கவஷன் ஒன்னாக இருக்கும் போது டேரக்டாக ஃபேக்ட்ரஸ் பண்ண முடியாது சில இனிய ஃபேக்டர்ஸாக அப்போ எஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்வல் டு இன்ட்டு ஒய் ஈக்வல் ஒன் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நமக்கு எல்லா ஒய் மட்டும்தான் வேணும்னா இப்போ ஒன் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் ப்ளஸ் த்ரீ அப்போது இதுலேருந்து ஒய் வேணுன்னா எல் இன்வெர்ஸ் வரும் ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு சால்விங் ஓடி பை யூஸிங் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ஸ் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சது தான்

கன்வர்ஷன் தெரியும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு டூ டேர்ம்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு பார்ஷல் ஃபிராக்ஷன் தான் நம்ம போட முடியும் இப்போ பாருங்கள் இந்த எஸ் மைனஸ் ஒன்னுன்றது லீனியர் ஃபேக்டர் ஏன்னா எஸ்ஸோட கோவ்ஷன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று த ஹோல் பவர் ஒன் இது லீனியர் ஃபேக்டர் அப்போ இது ஃப்ராக்ஷன் எடுக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் போய் இந்த ஃப்ராக்ஷன் வரும் அதேபோல் இங்கே எடுக்கும்போது ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் போய் ஃப்ராக்ஷன் வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் டூ இருக்குது டிகிரி டூவில் இருக்கிற பாலினாமியல் இதை ஃபிராக்டிஸ் பண்ண முடியாது ரியல் பார்ட் வச்சு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்போ பவர் டூனா இதனோட இதனோட ஃப்ராக்ஷனாக பிரிக்கும் போது நியூமினர் என்ன வரும் இதுக்கு அடுத்த பவர் பிளஸ் கான்ஸ்டன்ட் அப்போ எஸ்டம் ஒரு கான்ஸ்டன்ட் வரும் எஸ்ஸோட கோபிஷேட் அவள் ஏன்னு எடுத்துக்க போகிறோம் ஸோ இதுதான் அதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸோ இது லீனிய பவர் டூன்றதால குவாட்ரட்டிக் பாரினாமுன்றதால இதுக்கு பாச ஃப்ராக்ஷன் பண்ணும்போது ஏஎஸ் பிளஸ் பி பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்கும் ப்ளஸ் இது ஒரு பவர் ஒன்று தானே இருக்குது மொத்தத்துக்கும் அடுத்த கான்ஸ்டன்ட் பிக்கு அடுத்த கான்ஸ்டன்ட் சீருதால சி பை எஸ் மைனஸ் ஒன் இங்கே அதுக்கு அடுத்த கான்சப் ப்ளஸ் டி பை எஸ் ப்ளஸ் டூ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்சியம் எடுக்கிறோம் ரெண்டு பக்கம் சேம் எல்சியம் கேன்சல் ஆகிடும் ஒன் ஈக்குவல் டு ஏஎஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இந்த மூணுத்துலேயே இது போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ப்ராடக்டில் வரும் ஸோ எஸ் எஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் ப்ளஸ் த்ரீ வரும் ப்ளஸ் சி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன்னு போயிடுச்சுன்னா எஸ் கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டி இன்ட்டு எஸ் கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லீனியர் ஃபேக்டர் இருக்கு ரெண்டு வேலியும் நம்ம சப்டியூட் பண்ண முடியும் எஸ்க்கு பதிலாக ஒன் போட்டோஸ் ஜீரோ ஆகும் எஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ போட்டோஸ் ஜீரோ ஆகும் அந்த மாதிரி ரெண்டு கான்சென்ட்டும் கண்டுபிடிக்கலாம் அடுத்த ரெண்டு கான்சென்ட் பண்ணும்போது ஈக்குவட்டிங்க குவாஃபிகேஷன் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னா ஒன்று ஈக்குவட்டிங்கு ஹையர் டிகிரி டேர்ம் பண்ணுவோம் அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் பண்ணுவோம் ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் இருந்தால் ஹையர் டிகிரி மட்டும் பண்ணால் போதும் ரெண்டு கண்டுபிடிக்கணும் ஹையர் டிகிரியும் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதே போல் மூணு இருந்துச்சுன்னா ஹையர் டிகிரி டேர்ம் அதுக்கு அடுத்த டேர்ம் கான்ஸ்டன்ட் அப்படி கண்டுபிடிப்போம் ஓகே ஸோ புட்டு எஸ் ஈக்குவல் டு ஒன் போடுறேன் இங்கே ஒன் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஒன் இருக்கிறதால இந்த இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் அதே போல் டி டேர்ம் ஜீரோ ஆகிடும் இந்த ஒரு டேர்ம் மட்டுந்தான் வரும் ஸோ சி இன்ட்டு எஸ்க்கு பதிலாக ஒன் போடும்போது ஒன் ஸ்கொயர்னா ஒன் ஒன் ப்ளஸ் ஒன்றுனா டூ ஸோ டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீனா ஃபோர் ஸோ டூ த்ரீ சார் எயிட் சி ஈக்குவல் டு ஒன் ஸோ சி ஈக்குவல் டு ஒன் பை எயிட் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எப்போவுமே அந்த அன்னோன் வச்சுக்கணும் அதே போல் எ எஸ் இக்குவல் டு மைனஸ் த்ரீ போடுறோம் இதில் ஸோ ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் த்ரீனா எஸ் ப்ளஸ் த்ரீ இருக்கிற இந்த டேர்ம்ஸ் வேனேஷ் ஆகிடும் அதேபோல் இந்த டேர்ம் வேனேஜ் ஆயிடும் ஸோ இது மட்டும் தான் இருக்கும் அப்போ டி இன்ட்டு மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் நைன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஒன்னால் ப்ளஸ் டென் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன்னா மைனஸ் ஃபோர் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மனஸ் டென் ஃபோர்ஸார் ஃபார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி டீ ஈக்குவல் டு ஒன்று அப்போ டி ஈக்குவல் மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவட்டில் இருந்து ஹையர் டிகிரி டேர்ம் பண்ணுறோம் இப்போ மொத்தமாக டினாமேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே ஸ்கொயரு இங்கே ஒரு ஒன்று ஒன்று மொத்தம் டிகிரி ஃபோர் வரும் அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம போடும்போது அதுலேருந்து ஒரு டிகிரி குறைஞ்சி தான் வரும் ஸோ இப்போ ஹையர் டிகிரி டேர்ம் வந்து எஸ்கியூப்பு அப்போ எப்போ எஸ்கியூப் வருதுன்னு பாருங்கள் இந்த மூணு டேர்ம்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது இந்த எஸ் இன்ட்டு எஸ்ன்னு எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ்னா எஸ்கியூப் இந்த ஃபஸ்ட்டு மூணு டேர்ம் மட்டும் மல்டிபிள் பண்ணும்போது நம்ம இந்த எஸ்கியூப் டேர்ம் வரும் அப்போ அதோடய கோயிஷியன்ட் ஏ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சேலே எஸ் இல்லை அப்போ கொப்ஷன் ஜீரோ ஈக்குவல் டி இதிலிருந்து வரும்போது எஸ்கியூபோட ஆப்ஷன் டி இங்கே இந்த எஸ்கொயர் எஸ்ஸை மல்டிபிள் பண்ணும்போது ஒரு எஸ்கியூப் வரும் ஸோ அதனோட கோஎஃபிஷன் பிளஸ் சி அதனால் பிளஸ் சி இந்த எஸ்கொயர் ரெண்டு எஸ்ஸு பண்ணும்போது எஸ்கியூப் வரும் அதனோட கோஎஃபிஷன் டி அதனால் பிளஸ் டி ஸோ ஏ ப்ளஸ் இ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நமக்கு டிசியோட வேல்யூ தெரியும் ஏ மட்டும் இருக்கும் ஸோ அன்னொன்று இந்த லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக ஒன் பை ஏய் டிக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ எட்டுக்கும் நாற்பதுக்கும் நாற்பது தான் எல்சிஎம் நாற்பது எட்டால் வகுத்து தான் அஞ்சு வரும் ஸோ எட்டு அஞ்சு நாற்பது இல்லையா அப்போ ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டினா ஒன்று தான் வரும் ஒன் இன்ட்டு ஒன்னா ஒன்று ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி அஞ்சு மைனஸ் ஒன்றுனா நாலு நாலு பை நாற்பதுனா நாலு அளவுக்கு தான் ஒன்று பை பத்து அப்போ ஏவோட ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் பை டென் ஏன்னா இங்கே ப்ளஸ் ஒன் பை டென்னு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் பை டென் ஸோ இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ஏபிசி மூணு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நாலாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் இன்னும் நாலு கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள் ஸோ ஈக்குவெட்டி இந்த ஹையர் டிகிரி டேர்ம் எஸ்கியூப் பண்ண மாதிரி லோயர் டிகிரி டர்ம்னா கான்ஸ்டன்ட் பண்ணுவோம் அப்போ ஈக்குவட்டி இந்த கான்ஸ்டன்ட் ஆன் போத் சைட் இங்கே கான்ஸ்டன்ட் ஒன் ஸோ ஒன் ஈக்வல் டு இந்த கான்ஸ்டன்ட்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் ஸோ பி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் பி இன்ட்டு த்ரீனா மைனஸ் த்ரீ பி அப்போ ஒன் இன்ட்டு த்ரீ 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 இன்ட்டு சி த்ரீ சி ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் டி ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சு அந்த சிடியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம் அகைன் ஃபார்ட்டி தான் எல்சிஎம் நாற்பது எட்டால் வைக்கும்போது அஞ்சு 5, I, பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் 1 போது சிக்ஸ்டீனு பதினாறு பை நாற்பது ரெண்டு எட்டால் கேன்சல் ஆகிடுச்சுனா ரெண்டு எட்டு பதினாறு எட்டு அஞ்சு நாற்பது ஸோ டூ பை ஃபைவ் வரும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன் மைனஸ் த்ரீ பி ஈக்குவல் டூ பை இந்த ப்ளஸ் ஒன் இப்போ நமக்கு அண்ணு வந்தானே லெஃப்ட்டில் வேணும் ஸோ மைனஸ் பி லெஃப்ட்டுக்கு வந்தால் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் ஒன் ரைட்டுக்கு போச்சுன்னா மைனஸ் ஒன் ஆகும் ஸோ டூ பை ஃபைவ் மைனஸ் ஒன்னு வரும்போது எல் எம் எடுத்திங்கன்னா டூ மைனஸ் ஃபைவ் வரும் அப்போ, மைனஸ் த்ரீ பை ஃபைவ் வரும் ஸோ பி ஈக்வல் இந்த த்ரீ டிவிஷன் போச்சுன்னா த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஒன் பை ஃபைவ் வந்துடும் ஸோ ஏபிசிடினு வந்துடுச்சு அப்போ இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்போ இது ஒரு fraction, இது ஒரு ஃப்ராக்ஷன் இங்கே நியூமிரிட்டில் ரெண்டு டேர்ம் இருக்குதுங்களா இது ரெண்டு ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதலாம் மொத்தம் நாலு ஃப்ராக்ஷன் வரும் ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் எல் இன்வெர்ஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் மைனஸ் ஒன் பை டென் எஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை ஃபைவ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்கு பதில் ஒன் பை எயிட் டிவைடட் பை எஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டிக்கு பதில் மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி பை ப்ளஸ் த்ரீ ஸோ அதுதான் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனு ஃப்ராக்ஷன் பாஸ்ட் ஃப்ராக்ஷனாக எழுதியிருக்கும் ஸோ சப்ஸ்டூட் ஒன்னில் பண்ணும்போது ஒய் இக்வால்ட்டு எல்இன்வர்ஸ் ஆஃப் வரும் தனித்தனியாக அப்ளை பண்ணுறோம் ஸோ எல்இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேம் ப்ளஸ் இந்த ஒன் பை எயிட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எல்இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி எல்இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் ப்ளஸ் த்ரீ இது இதாகுன்னு ரெண்டாக ஸ்பிளிட்டப் பண்ணலாம் மைனஸ் ஒன் பை டென் கான்சன்ட் எடுத்துகிட்டு எல்இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் வெளியே எல் எல்இன்வர்ஸ் ஆஃப் அப்போ இங்கே ஒன்று தான் இருக்கும் ஒன் பை எஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இது ரெண்டும் பாருங்கள் லீனியர் ஃபேக்டர் இல்லையே அப்படின்னா அப்புறம் ஒன் பை எஸ் மைனஸ் ஏன்னா அப்போ மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன் அப்போ இ பவர் ப்ளஸ் டி இங்கே ப்ளஸ் த்ரீன்னா இ பவர் மைனஸ் த்ரீ டி முன்னாடி இருக்கிற கோவிஷன்ஸ் சைன்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு மட்டும் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாக ஸ்பிளிட்டப் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு நாம் பார்க்க போகிறோம் டினாமீட்ரு பாருங்களேன் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் அப்போ இங்கே எஸ் எஸ்ஸோட பவர் ஒன்று ஒன்று ஆப்ஷன் ஒன் வரும்போது லீனியர் ஃபேக்டர் அப்போ லீனியர் இல்லாமல் பவர் டூ இருக்குன்னா காசோ சைனாக வரும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால கா ச சைனோ காசோ அது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் வரும் அதே எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருந்தால் ஹைப்பபாலிக் ஃபங்க்ஷன் வரும் ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் பார்த்தோன்னே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் நம்ம முடிவு பண்ணுறோம் நியூமிரிட்ல எஸ் இருக்கிறதுல இது காசு ஏடி ஏன்றது ஒன்றுன்றதால இது காஸ்டி இது பாருங்கள் ஒன் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அகேன் இந்த ஒன் ஒன் ஸ்கொயர் நம்ம எழுதலாம் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் நியூமிரிட்டில் இந்த ஒன் ஸ்கொயர் ஒன்று தான் இருக்குது அப்போ சைன் ஏடி அப்போ சைன் ஒன் டீனா சைன் டி ஸோ மைனஸ் ஒன் பை ஃபைவ் சைன் டி ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் எஸ்ஸில் இருக்கிறது எல்லாமே டீக்கு மாறிடுச்சு ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு ஃபர்தராக ஏதாவது சிம்பிஃபை பண்ண முடியான்னு பார்க்கணும் இது காசு ஃபங்க்ஷன் இது சைன் ஃபங்க்ஷன் இது இப்ப வட்டி இது ஈப்பர் மைனஸ் த்ரீ டி நாலுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒன் பை டென் ஒன் பை ஃபைவ் ஒன் பை எயிட் ஒன் பை ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்குள்ளே எயிட் வந்துடும் இதே ஃபார்ட்டிக்குள்ளே ஃபைவ் டென் வந்துடும் அப்போ ஃபார்ட்டி தான் எல்சிஎம் அப்போ ஒன் பை ஃபார்ட்டி நம்ம எடுக்கிறோன்னா நாற்பது பத்தாவது வகுத்தான் நாலு அப்போ மைனஸ் ஃபோர் காஸ்டி நாற்பது அஞ்சாவளவுக்கு தான் எட்டு அப்போ மைனஸ் எயிட் சைன் டி நாற்பது எட்டாவளவுக்கு தான் அஞ்சு ஸோ ப்ளஸ் ஃபைவ் இ பவர் டி நாற்பது நாற்பதாலே வகுக்கும் போது ஒன்று ஒன் இன்ட்டு ஒன்னா ஒன்று தான் அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் த்ரீ ட்ரீ ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதும்போது பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு எழுத பார்ப்போம் ஸோ அதனால் ஃபைவ் இ பவர் டி ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் அப்புறம் மைனஸ் இ பவர் த்ரீ டி அப்புறம் மைனஸ் ஃபோர் டி மைனஸ் எயிட் டி இங்கே டிபண்ட் வேரியபிள் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டி அப்போ ஒய் வந்து ஒய் ஆஃப் டீன்னு எழுதலாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் நன்றி When I come.